ஒடிசாவில் கோரமண்டல் பயணிகள் ரயில் சரக்கு ரயில் மீது மோதி விபத்து. ஏழு பட்டிகள் கவிழ்ந்ததில் பலர் உயிரிழந்ததாக தகவல். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்டோரின் ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பில் எந்த பிழையும் இல்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. யுவராஜ் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு. ஐந்து பேரின் விடுதலையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. கலைஞர் பெயரில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும். கலைஞர் நூற்றாண்டு விழா இலச்சினையை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மல்யுத்த வீராங்கனைகளிடம் 15க்கும் மேற்பட்ட முறை பிரிட்ஜ் பூஷன் பாலியல் அத்துமீறல். டெல்லி போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு தமிழ்நாட்டிலும் பெருகும் ஆதரவு. வரும் 9ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் போராட்டம் தொடங்குவோம் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 15 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கோவையில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. 1 மணி நேரம் நீடித்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அரசே அகற்ற முடிவு. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. இரண்டாயிரத்தி 2011க்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வு கட்டாயமில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சங்கரன் கோவில் சுற்றுவட்டாரத்தில் பருத்தி விளைச்சல் பாதிப்பு. விலையும் கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை. பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வரும் 3-4 சட்டமன்ற தேர்தல்களில் முற்றிலுமாக அழிக்கப்படும். அமெரிக்காவில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.